எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன். வல்லமையின் பெருமை, என்னை யார் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிதான் கிறிஸ்தவர்கள் அழித்து விடுவேன் ஒருவன் எழும்பினான். கிறிஸ்தவமே இருக்காது, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே இருக்க மாட்டார்கள், கிறிஸ்துவே இந்த தேசத்தில் இருக்க முடியாது என்று பல பேர் தங்களுடைய வல்லமையின் பெருமையை காமிச்சார்கள். கடைசியில் மரிக்கும்போது இரத்தத்தை எடுத்து மேலே தூக்கி எறிந்து இயேசுவே நீர் ஜெயித்தீர் என்று மரித்து போனான் ஒரு மனிதன். வல்லமையின் பெருமை, யுத்த பெருமை, நான் எதையும் சாதிச்சிருவேன், நான் எங்கே எதையும் பண்ணிடுவேங்கிற வல்லமையின் பெருமை. ஆண்டவர் சொல்ல, நான் அதை முறிப்பேன், வானத்தை இரும்பாகும், பூமியை வெண்கலமாக மாற்றிடுவாராம். அப்படின்னா என்ன, வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதமே இல்லாமல் ஆக்கிடுவேன்றார். நீ வல்லமையை காட்டிகிட்டு இருக்கியா? உன் திறமை, உன் சரீர வல்லமை, யுத்த வல்லமை, போர் வல்லமை, உன் கூட இவ்வளோ பேர் இருக்காங்கிற அந்த வல்லமையை குறித்து பெருமை பாராட்டினால் ஆண்டவர் சொல்கிறார், எதையும் செய்திருவேன், எதையும் சாதிச்சிருவேன்னு சொன்னால் அதை முறித்து வானத்தையும் பூமியும் அடைச்சி போட்டுருவார், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அந்த பெருமை நமக்கு வேண்டவே வேண்டாம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் எங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமையை குறித்த பெருமை வேண்டாம் சுவாமி. மாற ஒப்பு கொடுக்குறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.